கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பரம ஏழையையும் பணக்காரன் ஆக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மகா சிவ மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் ரொம்பவே ரகசியமான சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பரம ஏழையா இருந்தா கூட கண்டிப்பா அவங்களால பணக்காரன் ஆக முடியும். அதுக்காக நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தா எதுவுமே நடக்காது. முயற்சி அப்படின்றது நம்ம எடுக்க வேண்டியது. மந்திரங்கள் மூலமா நமக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது நமக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் உருவாகிறது, திடீர்னு பண வரவு ஏற்படுறது, புது புது மனுஷங்களை பார்த்து அவங்க மூலமா நமக்கு ஹெல்ப் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இந்த மந்திரத்தை நீங்க சொல்றது மூலமா உங்ககிட்ட இருக்கிற பணம் வந்து பல மடங்கு சேரும். இது வந்து ரொம்ப சிம்பிளான எஃபெக்டிவான ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இப்ப மந்திரத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க. சர்வசர நம சிவய, இதுதான் மந்திரம். என்னடா இந்த மந்திரம் ரொம்ப சின்னதா இருக்கு, ஆனா இதுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவ்வளவு சக்தி இருக்கு. இந்த மந்திரத்தை அனுபவத்துல பயன்படுத்தி நிறைய பேருக்கு பயனடைஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு உபதேசமா கொடுக்குறோம். இந்த மந்திரத்தை உங்க மனசுக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம். காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சுத்தபத்தமா சொல்ல ஆரம்பிங்க, மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். நீங்க எவ்வளவு ஒரு ஏழ்மையான நிலையில இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மேல்நிலைக்கு வருவீங்க, இது கேரண்டி. இந்த மந்திரத்தை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்குதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.